بسم الله الرحمن الرحيم ان الله ملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد المبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد المبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد الذي كنت البركه بذاته ومحيا وتعطرت الاوالم بذكره وريا صدق الله قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد يا ايها الذين امنوا اذكروا الله ذكرا كثيرا صدق الله العظيم ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைத்து கொண்டே இருங்கள். صدق الله العظيم அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ஆயத்தில் தனது அடியார்கள் அனைவரையும் பார்த்து அல்லாஹுவை தன்னை அதிகமாக நினைத்து கொண்டிருக்கும்படி அல்லாஹ் உத்தரவிடுகிறான். இந்த ஆயத்தினுடைய விரிவுரைகளில் அல்லாஹு தஆலா கசீரன் என்ற வார்த்தையை, ஜிக்ரன் கசீரா, இந்த கசீரன் என்ற வார்த்தைக்கு அதிகம் அதிகமாக என்று அதற்கு பொருள். இந்த அதிகமாக என்ற வார்த்தையை அல்லாஹ் வேறு எந்த அமலுக்கும் பயன்படுத்தவில்லை. ஜிக்ரை தவிர அதிகமாக தொழுகுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே எந்த இடத்திலும் சொல்லவில்லை. அதிகமாக நோன்பு வையுங்கள் என்றொரு வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லவில்லை. அதிகமாக ஹஜ்ஜு செய்யுங்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லை. அதுக்காக செய்யக்கூடாது என்பது பொருள் அல்ல, செய்யலாம். ஆனால் அல்லாஹு தஆலா அமல்கள் குறித்த விஷயங்களை பேசும்போது அழகாக செய்யுங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, தொழுகைன்னு தொழுதா அதை அழகாக தொழுகணும், நோன்பு வச்சா அழகாக நோன்பு வைக்கணும், ஜக்காத்து கொடுத்தா அதை அழகான ஜக்காத்து கொடுக்கணும், ஹஜ்ஜு செஞ்சால் அழகான ஹஜ்ஜு செய்யணும். இப்படி அமல்கள் குறித்து வரும்போதெல்லாம் அழகாக செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஜிக்ர் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லும் போது மட்டும்தான் அதிகமாக ஜிக்ர் செய்யுங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அப்போது இதற்கு விரிவுரையாளர்கள் விளக்கம் தரும்போது, எல்லா அமல்களையும் அல்லாஹுடைய ஜிக்ர், அல்லாஹுவை நினைவு கூறுதல் என்பது கட்டாயம். அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா ஜிக்ரை கடமையாக்கி இருக்கிறான். ஒவ்வொரு இபாதாத்துகளுடைய அசல் ஃபர்ஸ் இதுனா ஜிக்ர் தான். ஒரு ஒரு பொருளை ஜகாத்தே கொடுக்குறோம்னா பணம் பரிமாறப்படுகிறது என்றால் கூட அங்கேயும் நோக்கம் என்னென்னா அல்லாஹுவை ஜிக்ர் செய்கிறதான். கொடுத்தது அவன் என்ற அந்த நினைப்பு தான் அல்லாஹ் எதிர்பார்க்கறது. இங்கே கொடுக்கறனாலேயோ அல்லது அவங்க வாங்கிறதுனாலேயோ இங்கே அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்னவென்றால் அந்த இதை கொடுத்தவன் அல்லாஹ், இதை கொடுக்க வைப்பதும் அல்லாஹ் என்று அவனுடைய நினைப்பு அங்கே வருவதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நோன்பில் கூட உணவுகளை பசித்திருந்து தாகித்திருந்து இதனை அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்னவென்றால் இந்த கொடுத்த உணவு அவனுடையது என்பதை உணர்வதுதான். ஒவ்வொரு இபாதாத்துகள் அனைத்திலையும் அவன் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா எதிர்பார்ப்பது என்பது அல்லாஹுடைய ஜிக்ரைத்தான். எனவே சஹாபிகள் ஒரு சஹாபி கேட்டாங்க, அபூ தர்தா ரழியல்லாஹு அன்ஹு, எந்த அமல் மிகச்சிறந்த அமல்னு கேட்டபோது அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எந்த அமல்ல அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறுகிறாயோ அந்த அமல் மிகச்சிறந்த அமல். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் எது சிறந்த தொழுகை அப்படின்னு கேட்டாங்க. தொழுகையில் எந்த தொழுகையில் நீ அல்லாஹுவை அதிகம் நினைக்கிறாயோ அந்த தொழுகை தான் சொன்னாங்க. நோன்பில் எந்த ஐயுசியாமி அஃபுதல், எந்த நோன்பு சிறந்த நோன்பு என்ற போது எந்த நோன்பு உன்னை அதிகம் அல்லாஹுவை நினைவு கூற வைத்ததோ அந்த நோன்பு சிறந்ததுன்னு சொன்னாங்க. ஹஜ்ஜு எந்த ஹஜ்ஜு சிறந்ததுன்னு கேட்டபோது ஹஜ்ஜில் போனதிலிருந்து திரும்பி வர்ற வரைக்கும் அவனை அதிகமாக எங்கே நினைத்தாயோ அந்த ஹஜ்ஜு தான் சிறந்த ஹஜ்ஜு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுக்குறாங்க. ஆக அல்லாஹுவை ஜிக்ரு செய்வது என்பது ஆக கட்டாயமான அமல் என்பதாக. எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹுடைய அல்லாஹுவை நினைவு கூறுவதை எந்த நொடிப்பொழுது அவன் மறக்கிறானோ, ஒரு முஃமின் மறக்கிறானோ, அந்த நிமிடம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவின் எதிரியான ஷைத்தான் அவனை பிடித்து கொள்கிறான் என்பதாக அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே வருகிறது. இதா தக்கர கனச வைதா கஃபல வஸ்வச, எந்த நிமிடம் அவன் அல்லாஹுவை நினைக்கிறானோ அப்போ அவன் விரண்டு போகிறான். எந்த நிமிஷம் அல்லாஹுவை இவன் மறக்கிறானோ அந்த நிமிஷத்தான் வஸ்வசாவ போடுறான். யுவஸ்விசு ஃபீ சுதூரின்னாஸ் என்ற வார்த்தைக்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் தருகிற விளக்கம் என்னவென்றால் இதயத்தின் இரண்டு பகுதிகளில் ஒன்றை மலக்குக்காகவும் இன்னொன்றை ஷைத்தானுக்காகவும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எந்த நிமிடம் அந்த அறையின் வழியை அல்லாஹுவை அவன் நினைக்கிறானோ அப்போது ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். எந்த நிமிடம் அல்லாஹுவை அவன் மறக்கிறானோ ஷைத்தானுக்கு என்று ஒரு அழகு இருக்கிறதா.
காக்காவுக்கு அழகு இருக்கு பாருங்க, அந்த வாய் நுனி. அது மாதிரி தன்னுடைய சைத்தான் தன்னுடைய அழகை கொண்டு இதயத்தை கொத்துகிறான். அப்போது இவன் வசுவசாவால், தீய உணர்வுகளால், தீய எண்ணங்களால் இவன் பிடிக்கப்படுகிறான் என்பதாக விளக்கம் தருகிறார்கள். இன்னொரு செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே உண்டு. அதற்கு அந்த ஹதீஸில் சஹீஹான ஹதீஸினுடைய தொகுப்பை, அதனுடைய கருத்தை விளக்குகின்ற ஒரு கரீபான ஹதீஸை திருமிதி இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். என்னவென்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியில் இறக்கப்பட்ட பின்னால அல்லாஹு ஜல்லஷானு தாலா முதல் தொழிலாக விவசாயத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ விவசாயம் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்கிறாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் 300 வருஷத்துக்கு பின்னாடி சேர்ந்து வாழ துவங்கிய பின்னால், அப்போது விவசாயத்துக்கு போயிடுவாங்க காலையில். யாரையும் என்ன அனுமதி இல்லாமல் அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சைத்தான் அவன் ஏற்கனவே அங்கே அனுமதி வாங்கிட்டு தானே வந்தான், சவால் விட்டுட்டு தானே வந்தான். இவருடைய சந்ததியினர்கள் அத்தனை பேரையும் நான் கெடுப்பேன், முன்னால் செல்வேன், பின்னால் செல்வேன், வலதுபுறம் செல்வேன், இடதுபுறம் செல்வேன், அவர்களுடைய உன் பாதையில இருந்து வழிதவர செல்வேன் என்று அல்லாஹுவிடத்தில் சவால் வாங்கிய செய்தியை அல்லாஹு தாலா குரானிலேயே அந்த ஆயத்திலே பேசுகிறான். அப்போது கெடுப்பதற்கு முதல் கட்ட முயற்சியாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வர்றான். பொதுவாக ஆம்பளைங்க கொஞ்சம் தைரியமான ஆளுங்க, பொம்பளைங்களை வச்சு தான் வழி கெடுக்க முடியும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் சைத்தானுடைய வலைகள் என்று சொன்னார்கள். பெண்கள் புனிதமானவர்கள் தான், வலைய விட வைக்கிறதுக்கு அவங்களத்தான் ரொம்ப ஈஸியா காய, அவர்களை வைத்துத்தான் காய் நகர்த்த முடியும் என்பதனால சைத்தான் வந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனின் ஹன்னாஸ் என்று அவனுக்கு பெயர், மின்ஷரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் என்று குரானில் அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா. அப்போ இப்லீஸுக்கு நிறைய மகை இருக்கிறான். தண்ணி ஒதுவு செய்வோம் இல்லையா, ஒவ்வொரு சைத்தானுக்கும் பல பேர் உண்டு. இந்த தண்ணியில கெடுக்கிறதுக்கும் தண்ணியை வீண் விரயம் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு சைத்தான் இருக்கிறான், அவனுக்கு பேர் வலஹான்னு பேரான். அந்த சைத்தானுக்கு பேர் யுகாருலகு வலஹான் என்று முஸ்லீம் ஷரீஃபில் ஹதீஸில் வருது. அவன் என்ன செய்வானா, தண்ணி அதிக வீண்வரையை செய்ய வைப்பான். சில பேர் ஒதுவும் செய்வாங்க, மூஞ்சி 3 தடவை 10 திரும்ப 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 ஒரு 5 தடவை 10 தடவை போட்டு கழுவிட்டே இருப்பாங்க. கையை கழுவிருப்பாங்க, ஆக எங்கேயாவது படாமல் போயிருக்குமோன்னு திரும்ப 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 வசுவசா வரும், வசுவசா வந்துக்கிட்டே இருக்கும். காலை கழுவுவாங்க, திரும்பவும் போட்டு திரும்ப 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 1க்கு 10 தடவை ஒதுவு செஞ்சு முடிக்கிறக்கே கால் மணி நேரம் ஆகும். அப்படி வசுவசாக்களை உண்டாக்குறது. இப்போ தண்ணியில் ஒதுவு செய்யும் போது, குளிக்கும் போது இது மாதிரி வசுவசாக்களை உண்டாக்குற சைத்தானுக்கு பேர் வலஹான் என்று ஹதீஸில் வருகிறது, வலஹான். அதே போல கல்வில வசுவசா உண்டாக்குற சைத்தானுக்கு பேர் ஹன்னாஸ், மின் யுவஸ்விசு ஃபி சுதூரின்னாஸ், மனிதர்களுடைய இதயத்தில் வசுவசா வைஸ் போடுவான்னு சொல்லிட்டு அல் ஹன்னாஸ் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த சைத்தானுக்கு பேர் ஹன்னாஸ் என்று பெயர். அப்போது ஹன்னாஸுங்கிற அந்த சைத்தானை கூட்டிகிட்டு வந்து விடுறான். ஒரு மனிதனுடைய உருவத்தில் வரக்கூடிய ஆற்றல் பெற்றவன் அல்லவா சைத்தான், கூட்டிட்டு வந்து எனக்கு கொஞ்ச நேரம் பார்த்துக்க, நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறான். இல்லை இல்லை, என் கணவர் யாரையும் அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இல்லை இல்லை, கொஞ்ச நேரம் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டான். வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விவசாயம் முடிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க, ஆள் இருக்கிறான். ஆனால் அடையாளம் தெரியும், இவன் இப்லீஸுடைய மகான் சொல்லி. ஏன், சொர்க்கத்திலே ஆள் பழகணவங்க தானே, ஜான தெரியாமல போயிடும். அதனால திரும்ப என்ன செஞ்சாங்க, இவனை ஏன் உள்ள விட்ட, இவன் தானே நம்ம சொர்க்கத்திலிருந்து கீழே வர்றதுக்கு காரணமான ஆளாச்சே, அவன் ஏதாவது செஞ்சால் சூழ்ச்சி செய்யறதான் செய்வான். அல்லாமல சத்தியமா இது நல்லதுக்குன்னு சொல்லி அல்லவா நம்மளை கெடுத்தவன் சொர்க்கத்தில், அவன் சத்தியமே பண்ணா கூட அவன் பேச்சை கேட்கக்கூடாது அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை துண்டு துண்டா வெட்டுறாங்க, துண்டு துண்டா வெட்டுறாங்க. வெட்டி பல பகுதிகளில் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க, திரும்ப விவசாயத்துக்கு போயிடுறாங்க. இப்லீஸ் வந்தான், எங்க என் மகன், இந்த மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, இந்த மாதிரிலாம் நடந்து போச்சு. அப்போ யா ஹன்னாஸ் அப்படின்னு கூப்பிட்டா எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. அவனுக்கு தான் எல்லா பெரிய ஆற்றலை கொடுத்தானு. கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்லீஸ் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வழிகாட்டுறதுக்கு 1.5 லட்சம் நபிமார்கள் வந்தாங்க. ஆனால் நபியையும் அந்த சமுதாயத்தையும் கிடைக்கிறதுக்கு ஒரு இப்லீஸ் தானே வந்தான், ஒரு இப்லீஸ் தான். அப்போ எவ்வளவு பவர் இருந்தா அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துருப்பான், எவ்வளவு வலிமையை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துருக்கிறான்னு யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ அந்த இப்லீஸ் யா ஹன்னாஸ்ன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு, கூட்டிட்டு போயிட்டான். 2வது நாளும் அதே போல் வந்தான் என்று திருமிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு அழகான தகவலை தர்றாங்க. 2வது முறையும் அதே போன்று வருகிறான், வந்து கெஞ்சறான். இந்த ஒரு முறை மட்டும் கொஞ்சம் எனக்கு அவகாசம் கொடுங்க, பெண்கள் கொஞ்சம் கெஞ்சி கேட்டால் இறங்கி போயிடுவாங்க, அதனால விட்டுட்டு போயிட்டான். திரும்ப வந்து பார்த்தா இப்பயும் சொன்னால் கேட்கலையா நீ அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சிட்டாங்க. எரித்து சாம்பலாக்கிய பின்னால் கடலில் கலந்துட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு விவசாயத்துக்கு போனாங்க, திரும்ப வந்தான், யா ஹன்னாஸ்ன்னு கூப்பிட்டா ஒன்று சேர்ந்துருச்சு, கூட்டிட்டு போயிட்டான். 3வது முறை ஆட்டினுடைய உருவத்தில் கொண்டு வந்தான். ஆட்டினுடைய பல உருவம் வரக்கூடிய ஆற்றல் பெற்றவன், எத்தசக்கலு பி அஷ்காலி முஹ்தலிஃபா, பல வடிவத்தில் வரக்கூடிய ஆற்றல் பெற்றவன். அதனால
ஆட்டினுடைய உருவத்தில் அந்த கண்ணாசகரை சைத்தானை கூப்பிட்டு வந்து கட்டி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இந்த மனுஷனைத்தான் விடல, இந்த ஜீவராசியாவது கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு சொன்னான். அப்பா அலை இஸ்லாம் அனுமதித்துட்டாங்க. இப்போ ஆதம் அலை இஸ்லாம் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு இவன் திரும்ப திரும்ப இதே தொல்லையாக வச்சுட்டு இருக்கிறான்னு சொல்லி அறுத்துட்டாங்க. அறுத்து இவனை வெளியில் தூக்கி போட்டால் திரும்ப திரும்ப இவனுடைய தொல்லை தாங்காது. அறுத்து ரெண்டு பேருமே சமைச்சு சாப்பிட்டாங்க, அரிச்சு சமைச்சு சாப்பிட்டாங்க. வர்றான் இப்ளீஸு எங்கன்னு கேட்டான். இப்போ தான் சமைச்சு சாப்பிட்டோம், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், உங்கள் ரத்தத்தில் கலக்கணும்னு. உங்கள் ரத்தத்தில் கலக்கிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி ஏற்பாடு செஞ்சேன்னு சொன்னான். முஸ்லீம் ஷரீஃபுடைய சஹிஹான ஹதீஸை வருகிறது, ரத்தம் ஓடுகின்ற இடத்திலெல்லாம் சைத்தான் ஓடுகிறான். ரத்தம் எங்கெல்லாம் ஓடுது, எங்கேயாவது ரத்தம் ஓடாத இடம் ஒன்று கூட இல்லை உடம்புல. அட சின்ன ஒரு நகத்தை கொஞ்சம் வேகமாக கூடுதலாக வெட்டிட்டு அங்கேயும் குட்டி ரத்தம் எழுந்திரிச்சு பார்க்குது. முடியை கொஞ்சம் புணுங்கி பாருங்க, முடியோட நுண்ணியில் லேசாக ரத்தம் இருக்கும். ஆக ரத்தம் ஓடாத இடம் என்று உடம்புல ஒன்று கூட இல்லை இல்லையா? அப்போது ரத்தம் ஓடுகின்ற எஜிரில் இன்சானி மஜ்ரத்தம், ரத்தம் ஓடுகின்ற இடத்திலெல்லாம் சைத்தான் ஓடுகிறான் என்று சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஏன் அவங்க அங்கே கலந்துட்டான், ஆதம் அலி இஸ்லாம் அஃபா அலி இஸ்லாம் வயிற்றில் அன்னைக்கு கலந்த அந்த சைத்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறான். இப்போ சல்லல்லாஹு அலைஹி இஸ்லாம் சொல்கிறாங்க, அவனை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரே வழி என்னன்னு சொன்னால் அல்லாஹுவை நினைவு கூறுவது. ஹதீஸில் வருகிறது, பாங்கு சொல்லும் போது அந்த சத்தம் எவ்வளவு தூரத்துக்கு கேட்குதோ அவ்வளவு தூரத்துக்கு சைத்தான் விரண்டு ஓடுகிறான் என்றெல்லாம் வருகிறது அல்லவா, காற்று பிரிந்து கொண்டு ஓடுகிறான் என்று ஹதீஸில் வருகிறது சஹிஹான அறிவிப்புடன். அந்த அடிப்படையில் எந்த அளவுக்கு அல்லாஹுவை நினைவு கூறுகிறோமோ அந்த அளவுக்கு இவன் சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெறுகிறான். எந்த நிமிடம் இவன் அல்லாஹுவை மறக்கிறானோ அங்கெல்லாம் அல்லாஹ் அந்த சைத்தான் அவனை வசவசாவலப்படுவான். அதனால சைத்தான் கெடுப்பதற்கு வழி உள்ள இடங்களில் எல்லாம் அதிகம் அல்லாஹ்வை ஜிக்ரு செய்யுங்கள் என்று சொல்லதாக சொன்னாங்க. பாத்ரூம்க்கு போகிறதுக்கு முன்னாடி பாதுகாப்பு துவா சொன்னாங்க பாருங்க. இன்னி அவுது பிக்க மினல் ஹுபுசி வல் ஹபாயிஸ், என்ன அர்த்தம்? ஹுபுசுனா ஆண் சைத்தான் அர்த்தம், ஹபாயிஸ்னா பெண் சைத்தான் அர்த்தம். இந்த ஆண் சைத்தான் பெண் சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன்னு கேட்டுட்டு உள்ள போக சொல்றாங்க. போகிறது அஞ்சு நிமிஷமா இருந்தாலும் அஞ்சு நிமிஷத்துல அவன் பண்ற வசுவசாவுல அந்த நாள் ஃபுல்லாவே அவனுக்கு ஏதாவது கெடுதி பண்ணிட்டே இருப்பான். நிறைய பேர் வந்து பாதுகாப்பு துவா ஓதாமல் போய் பாத்ரூமில் வழி கூட்டுலேருந்து ரூபு போகுதா இல்லையா, அது கழிவறையில் குளியல் அறையில். இப்போ என்ன அர்த்தம்? அவனுடைய கெடுதி அவ்வளவு வலுவானது, நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணப்பட்டதல்ல. பாத்ரூம் போகும்போது அல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனிடமிருந்து பாதுகாப்பு கேட்க சொன்னதுக்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருக்கிறது. ஏன்னா எங்கே அல்லாஹுவை நினைக்க முடியாதோ அங்குதான் அவன் குடியிருக்கிறான். பாத்ரூம் போகும்போது அங்கே அல்லாஹ்வை நினைக்க முடியாது இல்லையா, வாயில் அல்லான்னு சொல்லக்கூடாது இல்லையா, செலவாத்து ஓதக்கூடாது அல்லவா. எங்கே அல்லாஹுவை நினைக்க முடியாதோ நினைவு கூறுவது குறைவோ அங்கே எல்லாம் அவன் இருப்பான். அப்போ பாத்ரூம்னு அங்கே இருப்பான். அப்போது பஜார் அங்கே அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூறுகின்ற வாய்ப்பு குறைவு என்ற காரணத்தினால அல்லாஹு ஜல்லஷான உத்தாலா கூறுகிறான். ஜும்ஆ தொழுகையை பற்றி சொல்லும் போது ஃபைதா குதியத்தி சலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வபுத்தகு மின் ஃபத்லில்லாஹ், நீங்கள் தொழுகை முடிஞ்சு போனால் நீங்கள் அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கை தேடி எல்லா பக்கம் பஜாரு பக்கம் உலகம் ஃபுல்லாக பரவி செல்லுங்கள் என்று சொல்லிட்டு வதுக்குருல்லாஹ் கசீரா, அல்லாஹுவும் அங்கே அதிகம் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வை நம்ம எங்கே அதிகம் நினைப்போம்? பள்ளிவாசலில் தானே, வீட்டை பள்ளிவாசலை விட்டு வெளியில் போயிட்டு அல்லாஹ்வை நினைக்கிறது கம்மி. ஆனால் பள்ளிவாசல் அல்லாஹ்வை நினையுங்கள்னு அல்லாஹ் சொல்லலை. ஜும்மாவுடைய சூராவுடைய அந்த ஆயத்தை எடுத்து பாருங்கள், வெளியில் போனால் அல்லாஹ்வை நினைங்கன்னு சொல்கிறேன். ஏன் வெளியில தான் அங்கே அல்லாஹுவை, இங்கே வந்தாலே நாலு பேர் ஓதும் போது கூட சேர்ந்து நாமளும் ஓதுவோம், ஏதாவது தஸ்பீஹ் எடுத்து உருட்டிட்டு தான் இருப்போம் இல்லையா? இங்கே நினைப்பதற்கு வாய்ப்பு அதிகம், மறப்பதற்கு எங்கே வாய்ப்பு ஜாஸ்தியோ அங்கே தான் அல்லாஹ் அதிகம் நினைக்கும்படி அல்லாஹு ஜல்லஷானு தஆலா உத்தரவிடுகிறான். ஆக உயர்ந்த இபாதத்துகள் என்று அல்லாஹ் என்னென்ன சொல்லியிருக்கிறானோ அந்த இபாதத்துகள் அனைத்திலேயும் முன்னால் பின்னால் இடையில் அனைத்திலேயும் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறும்படி அல்லாஹ் உத்தரவிடுகிறான். நினைவு கூறும்படி தொழுகை என்பது அல்லாஹ் நினைக்கிறதுக்கு மிக முக்கியமான இபாதத். ஓ ஹனஃபியில கூட சில சலுகைகளை ஹனஃபி ஃபிக்ஹு கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. நாம உது செஞ்சுட்டு வர்றோம், உது செஞ்சுட்டு வரும்போதே நாம தொஹர் தொழுகை நினைச்சிட்டு வந்தோம், தட்டுன ருக்குக்கு போயிட்டாங்க, தக்பீர் கட்டு உள்ள போயிடலாம். ஆனா இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்றாங்க, வதக்க ரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, அல்லாஹுடைய இஸ்மை ஜிக்ரு செய்யணும், அப்புறம்தான் தொழுகைக்கு தக்பீர் கட்டணும்னு சொல்லி அந்த வதக்க ரஸ்ம ரப்பி ஃபசல்லா அப்படிங்கிற ஆயத்துக்கு விளக்கம் தரும்போது இமாம் ஷாஃபி சொல்கிறாங்க, தக்பீர் நீயத்துக்கும் தக்பீருக்கு மத்தியில் சின்ன கேப்பு கூட வரக்கூடாது, நினைப்பு முழுக்க அல்லாஹோடு கலந்திருக்க வேண்டும். அதனால் இஸ்திஹலாருல் கல்பு, இதயத்தில் அல்லாஹுவை நினைத்த வண்ணமாக அல்லாஹுவின் முன்னால் நிற்கிறேன்,
அல்லாஹுவின் முன்னால் இந்த இத்தனை ரகாத்தை இந்த இமாமை பின்தொடர்ந்து தொழுகிறேன் அப்படின்னு நீயத்தும் வாயில சொல்லுவதோடு மனதில் நினைத்த வண்ணம் அடுத்த நிமிஷம் தக்பீர் கட்டணும். நினைச்சிட்டு தக்பீர் கட்டுறதுக்கு இடையில ஒரு சின்ன நிமிட கேப் கூட வரக்கூடாதான். அந்த அளவுக்கு கூடுதல் பேணுதல் காட்ட வேண்டும் என்று அவங்க சொல்றாங்க. கொஞ்சம் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். அப்போ அந்த எடைப்பட்ட கேப்பில் கூட சைத்தான் இவனுடைய கல்புல வசவசாவை போட்டலாம். அப்போ அந்த வசவசாவை போடுவதன் காரணமாக அந்த தொழுகை முழுக்க அல்லா அல்லாத சிந்தனைகள் நிரம்பி விடலாம் என்பதாக இமாம் ஷாபி ரஹமத்துல்லாஹலை தொழுகைக்கு முன்னாலும் தொழுகைக்கு பின்னாலும் இப்படி எல்லா நேரத்து தொழுகைக்கு உள்ளும் அல்லாஹுவை அதிகம் அதிகமாக திக்ர் செய்யும்படி வலியுறுத்தி இமாம்கள் வலியுறுத்தி சொல்கிறார்கள். ஆக எல்லா இபாதத்துகளிலையும் ஹஜ்ஜில் சென்றால் அங்கே அதிகம் அதிகமாக அல்லாஹுவை சிக்கர் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் குரானிலே சொல்கிறான். அரஃபா மைதானத்தில் அல்லாஹுவை அதிகம் சிக்கர் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்பானி என்று வரும்போது அல்லாஹுடைய பெயரை கூறாவிட்டால், அல்லாஹுவை நினைவு கூர்ந்து அறுக்கப்படாவிட்டால் அந்த கறி கூட அந்த கறி கூட ஹராமாக ஆகிவிடுகிறது. வாங்கின காசு ஹலாலான காசா இருந்தா கூட, நம்ம கஷ்டப்பட்டு ஹலாலான காசுல ஆடு வாங்கியிருந்தா கூட, ஒருவன் வேண்டுமென்று அல்லாஹை மறந்து அல்லாஹுவை நினைவு கூறாமல் அறுத்துட்டான், அல்லாஹுடைய பெயரை கூறாமல் அறுத்து விட்டால் சுத்தமாக கூடவே கூடாது, அது செல்லவே செல்லாது இல்லையா. அப்போ வலா ததுக்கு வலா தகுலு மாலம் எதுக்குரு இஸ்மல்லா, அல்லாஹுடைய இஸ்மை நினைவு கூறப்படாத அந்த பிராணியை சாப்பிடவே சாப்பிடாதீங்க, ஹராம் என்று அல்லாஹு சொல்கிறான். ஆக அல்லாஹுவை எந்த நிமிடமும் எந்த நொடிப்பொழுதும் மறக்காமல் ஒவ்வொரு நொடியும் நிமிடமும் காலம் கடத்த வேண்டும் என்று அல்லாஹு ஜல்லஷானு தஆலா விரும்புகிறான். அதை ஒளிய வலியுறுத்தியும் சொல்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு அடியானுக்கு ஒரு அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் சில சஹாபிகள் தஹப அஹலத்துசூர் காரியிலே ஒரு ஹதீத்தில் வருகிறது. நிறைய செல்வந்தர்கள் எங்களை மாதிரி துருகுறாங்க, நாங்களும் துருகிறோம், அவங்களும் துருகிறோம், நாங்களும் நோம்பிக்கிறோம், அவங்களும் நோம்பிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு செல்வத்தை அவங்க அல்லாஹ் கொடுத்துருக்குறான், ஆனால் அல்லாஹுடைய பாதையில் நிறைய செலவு செய்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது அவங்க எங்களை விட மேலே போயிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக நாங்கள் நன்மை செய்ய முடியல அப்படின்னு சொன்னபோது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் அதிகம் ஜிக்ர் செய்யுங்க. அப்போ ஜிக்ர் செய்யும்போது அவங்கள விட கொஞ்சம் ஹை ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகிறது. ஆக அல்லாஹுவை எந்த அளவுக்கு நினைவு கூற வேண்டும் என்றால், மௌத்துடைய கடைசி நொடி பொழுது வரை வன்துஃபாரிக்க துன்யா வரிசாலுக்கு ரத்தவம் மின் ஜிக்ரில்லா. ஒரு சஹாபி கேட்டாங்க, என்னுடைய அமல்கள்லையே கடைசி காலத்தில் செய்கிற அமலில் மிகச்சிறந்த அமல் எது என்று கேட்டபோது, நீங்கள் துன்யாவை விட்டு பிரியும் போது உங்கள் நாக்கில் அல்லாஹ்வுடைய பெயர் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கணும், அதிகமாக வெளிவந்திருக்க வேண்டும். அவனை அல்லாஹ் அல்லாத வார்த்தைகளை விட அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அதிகம் உங்களுடைய வாயில் பேசப்பட்டிருக்க வேண்டும். ஜிக்ர் என்றால் குரான் ஓதுவது, சலவாத்து ஓதுவது, கலிமா சொல்லுவது, இஸ்திகுபார் செய்வது, என்னென்னவெல்லாம் அல்லாஹுடைய பெயரில் அல்லாஹுடைய திருநாமத்தை நினைவு கூறுவதற்கு இருக்கிறதோ அத்தனையும். ஆக அல்லாஹுவை எந்த அளவுக்கு நினைவு கூறப்படுகிறதோ கியாமத்து கூட தள்ளி போகும் என்பதா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோடு குர்தூபி இமாம் அவர்கள் ஒரு அழகான செய்தி எழுதுகிறார்கள். இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு அல்லாஹு ஜல்லஷானு தஆலா உத்தரவிடுவானாம், ஒவ்வொரு தடவையும் பூமியை உற்று நோக்கும்படி காது கூர்ந்து கேட்கும்படி அல்லாஹ் சொல்லுவான். இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, யாராவது துன்யாவில் ஒரு ஆளாவது அல்லான்னு சொல்கிறானான்னு பாருன்னு கேட்பாங்க. அல்லான்னு ஒருத்தவனாவது சொல்கிறானான்னு பார். உலகத்தில் லா துக்கமு சாத்த ஹத்தா யுகாலு ஃபில்லானது அல்லாஹ் 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 என்ற ஒரே ஒரு சப்தம் ஒரு சப்தம் கூட வராத போது தான் கியாமத்து வரும் என்பதாக முஸ்லீம் ஷெரீஃபிலே வருகிறது. அப்போ அந்த அடிப்படையில் இஸ்ராபீல் அலைஹி இஸ்லாத்திற்கு அல்லாஹு சொல்லியிருக்கிற உத்தரவு என்னன்னு சொன்னால், உடனே அல்லாஹ்லான்னு சத்தம் வரலன்னு அடிச்சிடக்கூடாது, சூறு ஊதிடக்கூடாது, கூர்ந்து கவனிக்க வேண்டும். யாராவது ஒரு அடியானுடைய வாயிலிருந்து எங்காவது கஷ்ட நேரத்தில் அல்லான்னு ஒரு வார்த்தை வருதான்னு பார்க்க சொல்லுவான். அப்போது எங்காவது ஒருவன் கடுமையான சிரமத்தில் ஒரு நேரம் ஒரு நொடி பொழுது அல்லாஹ் என்று ஒரு வார்த்தை அல்லாஹ் அந்த அல்லாஹுடைய பெயரை சொல்லிட்டு அதுக்காக 40 வருஷம் அந்த சூறு ஊதுறதை தள்ளி போடுறாரு. அப்புறம் திரும்பவும் 40 வருஷம் கழித்து திரும்பவும் பார்க்குறார், யாராவது ஒரு அடியானுடைய வாயில் இருந்து ஒரு அல்லாஹ் என்ற வார்த்தை வருகிறதா என்பதாக. அப்படி ஒவ்வொன்றாக பார்த்து 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 ஒரு அடியானுடைய வாயில் இருந்து அல்லாஹுடைய சிக்கர் வரவே இல்லை, அல்லாஹுடைய திருநாமம் வரவே இல்லை அப்படிங்கிற எல்லை வரும்போது தான் அவர்களை அந்த அந்த ஒட்டுமொத்த உலகத்தை அழிப்பதற்காக சூர் ஊதும்படி அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இஸ்ராபீல் அலை இஸ்லாத்திற்கு உத்தரவை தருகிறான் என்பதாக இமாம் குர்தூபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். எனவேதான் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா
அடியார்கள் மறந்து விடுவார்கள் என்பதற்காக அவருடைய மனிதருடைய உறுப்பில் பாதி உறுப்பை அவன் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். அல்லாஹ்வின் நினைவு கூறுவதற்கு மூச்சு அவன் பொறுப்பெடுத்துக்கிறான், இதயம் அவன் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான், நாடி துடிப்பு அவன் பொறுப்பெடுத்துக்கிறான். ஆய்வாளர்கள் சொன்னால் லப்பு டப்பு லப்பு டப்புன்னு துடிச்சதுன்னு ஒரு நேரம் சொல்லிட்டு இருந்தான். இப்ப நேரடியா ஆய்வாளர்கள் சொல்லி இருக்கிற கருத்தைனா ரப்பு ரப்புன்னு தான் துடிக்குதுன்னு சொல்றாங்க. ரப்பு ரப்பு என்பதாக ஒவ்வொரு பொருளுக்கும் எப்படி தஸ்பீ இருக்கிறதோ ஒவ்வொரு உறுப்புக்கும் தஸ்பீ இருக்கு. உடம்புல இருக்கிற ரோமங்கள் கூட அல்லாஹ்வை தஸ்பீ செய்கிறது. ஆக மனிதனுடைய உடல் உறுப்புகளில் பாதியை அவன் பொறுப்படுத்திக் கொள்கிறான், மீதி பாதியை ஜிக்ர் செய்வது நம்முடைய பொறுப்புல அல்லாஹ் விட்டுட்டான். அதுவும் முழுசா அல்லாஹ் விடாம கொஞ்சம் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்து சாப்பாட்டின் போது, தூங்கும் போது, எந்திரிக்கும் போது, பாத்ரூம் போகும்போது, வெளியில் வரும்போது, ட்ரெஸ் மாட்டும் போது, இப்படி அல்லாஹ் பிரிச்சு 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 கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக ஒரு வாய்ப்பை அல்லாஹ் மீதி பாதி பொறுப்பை தான் அல்லாஹ் மனிதன் மீது சுமத்தி இருக்கிறான் என்பதாக ஆய்வாளர்கள் விரிவுரையாளர்கள் விளக்கம் தருகிறார்கள். ஆக அல்லாஹுவை எந்த நிமிடமும் மறக்காமல் வாழுவதற்காக அல்லாஹு ஜல்லசானு தாலா எதுக்குறும் அல்லாஹ கியாமன் குழுதன் வாலா ஜுனூபியும், அல்லாஹுவை நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும், ஒரு மனுஷனுக்கு மூணே நிலை தான் இருக்கும், ஒன்று நிற்பான் கடையில் நிற்பான், பஸ் ஸ்டாண்டில் நிற்பான், அல்லது ரோட்டில் நிற்பான், எங்கேயாவது ஒன்று நிற்பான், நிற்கிறதுங்கிற ஒரு அமல், அல்லது உட்கார்ந்துருப்பார் ஸ்கூலில் உட்காந்துருப்பார், அல்லது கடையில் உட்காந்துருப்போம், பள்ளிவாசலில் உட்காந்துருப்போம், வீட்டில் உட்காந்துருப்போம், உட்காந்துருப்போம், அல்லது படுத்து கிடப்போம். இந்த மூணு நிலையை தவிர வேறொரு நாலாவது ஒரு நிலை என்றெல்லாம் நாம் எதையும் கவனிக்க முடியாது. மூணு நிலைதான் மனிதனுடைய இயல்பான நிலைகள். அந்த மூன்று நிலைகளிலையும் எந்த நிலையிலேயே ஒரு மனிதன் இருந்தாலும் கூட படுத்து கிடந்தா கூட அல்லாஹ் நினைச்சே ஆகணும், படுத்த படுக்கையா இருந்தா கூட அல்லாஹ் நினைச்சே ஆகணும், அவன் நின்ற நிலையில இருந்தால் அல்லாஹ் நினைச்சே ஆகணும் என்பதாக அல்லாஹு ஜல்லஷானு தஆலா அவர்களுக்கு உத்தரவிடுகிறான் என்பதை பார்க்கிறோம். ஆக அல்லாஹுவை அதிகம் அதிகமாக எல்லா இபாதாத்துகளின் வழியாகவும் நினைவு கூறும் போதுதான் ஒவ்வொரு அடியானின் வாயில இருந்து வருகின்ற அந்த ஜிக்ரின் காரணமாக கியாமத்துடைய நாட்களை நேரங்களை தள்ளி போட்டு கொண்டே அல்லாஹ் போகிறான் என்பதாக விரிவுரையாளர்கள் விளக்கம் தருவதால் ஒவ்வொரு நொடி பொழுதும் அல்லாஹுவை நினைவு கூறும் போதெல்லாம் அல்லாஹுவின் நினைவு கூறும் போதெல்லாம் ஷைத்தான் இவனை விட்டு விரண்டோடுகின்ற காரணத்தினால் கண்ணாஸ் போன்ற வஸ்வசாக்களை உண்டாக்குகின்ற ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதனால் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா மற்ற எல்லா அமல்களை விட ஜிக்ரை மட்டும் அதிகமாக செய்யும்படி அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அதிகமாக அல்லாஹ் செய்யும்படி அதை ஒரு மிக முக்கியமான மருந்தாக அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அல்லாஹு ஜல்லஷானு தஆலா ரமதான் மாதத்தில் அல்லாஹுவை ரமதான் அல்லாத காலத்திலும் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுவதற்கும் அதன் வழியே சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான தௌஃபீக்கை தந்தல் புரிவானாகும்.